வணக்க நேயர்களே, நேற்று ரோஜா செடி நல்லா வளரணும் அப்படின்னா என்ன செய்யணுன்றத சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம். நிறையா பேர் சொல்லுங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி அதுக்கு எப்படி வளர்த்தா நல்லா வருங்கிறத சொல்கிறோம். செடி நம்ம வாங்கும்போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, இவ்வளோ நல்லா அழகாக பாருங்கள். இந்த மாதிரி நிறையா மொட்டுகள் இருக்கும், பூ இருக்கும், இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் நமக்கு தேவைப்பட்ட கலர்கள் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருங்க, வித்தியாசமாக கலர் இருக்கும், நார்மல் கலர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது இந்த பேக்கு தகுந்த ரேட்டில் வருங்க. 2 கிலோ பேக் வந்தால் ஒரு ரேட்டு, 5 கிலோ பேக் வந்தால் ஒரு ரேட்டு, 1 கிலோ பேக்கில் வந்தால் ஒரு ரேட்டு, ஒரு நார்மல் சைஸ் பாட்டில் வந்தால் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி வருங்க. இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கும்போது இப்போ இருக்க செடி வாங்கி ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் அதிகபட்சத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆயிருங்க. ஏதோ ஒரு சில இடத்துக்கு, எல்லா இடத்துக்கும் ஆகாதுங்க. மண் நல்ல மண்ணில் நட்டாங்கன்னா அது நல்லா வந்துடும். நிறையா இடத்துல இந்த மாதிரி தாங்க வந்துடும். இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொட்டியில் வளர்த்தாலும் சரி தரையில் நட்டாலும் சரிங்க, நல்ல செம்மண், சுத்தமான செம்மண், இந்த மாதிரி மண் வேணுமா தோட்டத்துக்கார கொண்டா இருக்கவங்க, வெளியில் இல்லாதவங்க வாங்கிக்கிறதுங்க, டவுனுக்குள்ளே இருக்கவங்க வாங்கி செம்மண்ணு கூட மணல் கொஞ்சம் இருந்தால் கலந்துக்கலாங்க. இல்லாத பட்சத்துக்கு செம்மண்ணும் மாட்டு சாண குப்பையும் போட்டு நல்லா கலக்கிறணுங்க. கலக்கிட்டு ஒரு முளத்துக்கு குழி எடுக்கணுங்க. குழி எடுத்துட்டு அதில் ஒரு தட்டு பொட்டி, ஒரு தட்டுனா ஒரு 2 மண் வட்டி அளவுக்கு அந்த கலந்த மண்ணையும் எருவையும் குழிக்குள்ளே போட்டுக்கணும். இல்லை தொட்டியில் இருக்கிறாங்க, தொட்டியில் போட்டுக்கணுங்க. தொட்டியில் வந்து அரை பாட்டுக்கு போட்டுட்டு தொட்டியில் இருக்க செடிகளை எடுத்து அதை அரை பாட்டுக்கு மேலே வச்சு மீதத்துக்கு மண்ணும் எருவும் கலந்த மண்ணை தள்ளிக்கிறணுங்க. தரையில் நடக்கிறவங்க ஒரு முளத்து குழி எடுத்து ஒரு தட்டு பொட்டி மண் உள்ளே கொட்டிட்டு அந்த கவரில் ஒரு முடிச்சு மாதிரி வருங்க. செடிகளில் எல்லா ரோஜா செடியிலையும் ஒரு முடிச்சு மாதிரி வரும். அந்த அளவுக்கு உள்ளே மூடிடணுங்க. இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து மூடிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நாள் அந்த இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா செடி, இந்த மாதிரி இருக்க செடி ஒரு 2 வட்டம் நல்லா பூக்குமுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சில 90-90 செடி ஆயிரும். இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பூ முடியும்போது வெட்டும்போது ஒரு லீஃப் விட்டு 2 இலை விட்டு இப்படி கீழே இறக்கி கட் பண்ணுங்க. சிசர் வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கிளச்சி விடணுங்க. கிளச்சி விட்டுட்டு கடையிலேயோ இல்லை நர்சரியிலேயோ உரம் வாங்கணும், நல்ல உரமாக வாங்கணுங்க. ஸ்பிக்கு டிஏபின்னு கேட்கணும். ஸ்பிக்கு டிஏபி வாங்கி 5 கிராம் தொட்டியில் வளர்த்தாலும் சரிங்க, தரையில் இருந்தாலும் சரி, மண்ணை கிளச்சி விட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு 5 கிராம் போடணுங்க. அதிகம் போட்டுடக்கூடாது. போட்டுட்டு தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றணுங்க. உப்பு தண்ணிங்கிறது ஊற்றக்கூடாது ரோஜா செடிக்கு. தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா 15 நாள்லேயே இந்த மாதிரி துளிர் எடுத்துருங்க. துளிர் எடுத்துகிட்டு அங்கிட்டு 20வது நாள் இந்த மாதிரி மொட்டு வச்சுருவோங்க. கரெக்டாக ஒரு 25 நாளில் நீங்கள் கரெக்டாக பராமரித்து உரம் போட்டு கட் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா 25 நாளில் இதே மாதிரி செடி வந்துடுங்க. நீங்கள் இது எவ்வளோ நாளைக்கு ஒட்டையை செடி கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் 2 மாதத்துக்கு ஒட்டையினாச்சும் மண்ணை கிளச்சி விட்டு மேலே தேவையில்லாத செடியெல்லாம் வெட்டி விட்டு உரம் வச்சிடணுங்க. உரம் வச்சிட்டிங்கன்னா செடி இதே மாதிரி நார்மலாகவே வந்துடுங்க. ஒரு டைம் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. மாதத்தில் ஒரு டைம், அதிகபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் மண்ணை கிளச்சி விட்டு உரம் வைக்கணுங்க. வாட்டர் நல்லா வாட்டர் ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி செடி பூக்கும், இதே மாதிரி நல்லா வளர்ந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.